ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கத்திரிக்காய் வறுவல் தாங்க. இது ரொம்ப ஈஸி, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தான் மெஜாரிட்டியாக நிறைய வேணும். கொஞ்சோண்டு வெங்காயம் இருந்தால் போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வடமும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் மிளகாத்தூள், தயிர் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, இதுக்கு தண்ணி ஊற்றணுனே அவசியமே கிடையாது, அந்த தயிரே போதும். தயிர் மட்டும் கொஞ்சம் நிறையா ஸ்கூப் போட்டுக்கோங்க, எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. தயிர் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுனா வித்தின் 5 மினிட்ஸில் சூப்பராக அப்படியே சுண்டி போய், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை அப்படிங்கிறதுனால நல்லா அப்படியே சூப்பராகவே வந்துச்சு, நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது வந்து எனக்கு எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாம்பார் சாதத்துக்குலாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ரசம், தயிர் எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.